Hello friends, இன்னைக்கு நம்ம float switch ஓட connection detail பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். நார்மலா float switch வந்து நம்ம water tank ஓட level control பண்றதுக்காக இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம float switch இந்த dual starterல தான் வந்து connect பண்ண போறோம். இந்த dual starterல நார்மலா நமக்கு fuse, conductor, relay, motor க்கு input கிடைக்கும். இதோட controlல வந்து நம்ம சின்ன alteration பண்ணி நம்ம water tank ஓட level பொறுத்து நம்ம motor ஆன் ஆஃப் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ இந்த வாட்டர் டேங்கை தான் நான் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். வாட்டர் டேங்கோட லெவலை பொறுத்து அதுக்காக நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிட்டது வந்து ஒரு ஃப்ளோட் சுவிட்ச் எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு என்ஓ என்சி இருக்கிற டைப் ஃப்ளோட் சுவிட்ச். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோட் சுவிட்ச் ப்ராப்ளம் ஆகிற டைம்லேயே மோட்டரை நம்ம மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல செலக்டர் சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த செலக்டர் சுவிட்சில் வந்து நம்மளுக்கு ஆட்டோ மேனுவலுங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஆட்டோ மேனுவலுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்காக இதையை கண்ட்ரோல் பண்ணலாமா இல்லை மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணலாமாங்கிறத நாமளே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த செலக்டர் சுவிச் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ளோட் சுவிச் வந்து நம்ம ஆட்டோவில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். டிவல் ஸ்டார்டரில் வந்து நம்ம இப்போ ஃப்ளோட் சுவிச் வந்து கனெக்ஷன் பண்ணுறோம். அதுக்காக டிவல் ஸ்டார்டரில் இருக்கிற ஹோல்டன் பாயிண்ட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம். இந்த ரிமூவ் பண்ணல தான் நம்ம ஃப்ளோட் சுவிச் கனெக்ஷனும் கொடுக்குறோம், அதே போல் மேனுவல் கண்ட்ரோலும் கொடுக்க போகிறோம். இப்போது ரிலேவோட அவுட்புட் இருக்குது பார்த்திங்கன்னா, அதையை கொண்டு வந்து செலக்டர் சுவிட்சோட இன்புட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்டர் சுவிட்சுக்கு நம்ம ஒரு பாயிண்டில் இன்புட் வந்து கொடுத்தாச்சு. இப்போ செலக்டர் சுவிட்சோட அவுட்புட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ மேனுவல் ரெண்டு ஆப்ஷன் இருக்குமில்ல, அதில் நம்ம ஆட்டோலேருந்து ஒரு கண்ட்ரோலை வெளியெடுக்கிறோம். அதை கொண்டு வந்து நம்ம ஃப்ளோர் சுவிட்சில் என்ஓஎன்சி பாயிண்ட் இருக்குது, நம்ம என்சி பாயிண்ட்டில் கொடுக்க போகிறோம். என்சி பாயிண்ட்டில் வாட்டரில் தண்ணி இல்லாத டைமில் டேங்கில் அப்போ என்சி வந்து ஆக்டாக இருக்கும், தண்ணி வர டைமில் அது என்ஓ ஆகும். இப்போ என்சி பாயிண்ட்டில் வந்து நம்ம செலக்டர் சுவிட்சில் வந்து கொடுத்தாச்சு. ஃப்ளோர் சுவிட்சோட என்சியோட இன்னொரு எண்டை கொண்டு வந்து நாம் டைரெக்டாக வந்து ஹோல்டன் பாயிண்ட்லேருந்து கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏ1 பாயிண்ட் அதாவது கண்ட்ரோல் காயிலுக்கு இன்புட்டாக வந்து சப்ளை கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்கில் தண்ணி இல்லாத டைமில் ஆன் ஆகும், தண்ணி இருக்கிற டைமில் வந்து ஆஃப் ஆகும். இப்போ மேனுவல் கொடுத்துடலாம். மேனுவல் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டன் பாயிண்ட்லேருந்து வயர் இட்டு வந்து நம்ம செலக்டர் சுவிட்சோட மேனுவலுக்கு வந்து கனெக்ட் பண்ணணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணுற மூலமாக நம்ம மோட்டரை நார்மலாக டிவல் ஸ்டார்டரில் எப்படி ஆன் ஆஃப் பண்ணுமோ அதே போல் இதிலே ஆன் ஆஃப் பண்ணலாம். ஜஸ்ட் ஹோல்டன் பாயிண்ட்லேருந்து எடுத்து வந்து மேனுவலுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு இந்த ப்ளூ கலர் லைன். இப்போது வாட்டர் டேங்கில் தண்ணி இல்லாத டைமில் இந்த ஃப்ளோட் சுவிட்ச் வந்து என்சியாக இருக்கும். அப்படி என்சியாக இருக்கிற டைமில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்ட்ரோல் வந்து ஸ்டாப் பட்டன் வழியாக ரிலே வழியாக வந்திருக்கும். அந்த அவுட்புட் டைரெக்டாக வந்து ஆட்டோமேனுவல் சுவிட்சில் ஆட்டோவுக்கு வந்து டைரெக்டாக என்சி வழியாக நம்மளுக்கு ஏ1 பாயிண்ட் அதாவது கண்ட்ரோல் காயிலுக்கு கிடச்சிட்டு சப்ளை, அப்போ கான்டக்டர் ஹோல்ட் ஆனால் மோட்டர் ஆன் ஆகிட்டுருக்கும். எப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி டேங்க் ஃபுல்லாகுதோ அப்போ என்சி ஆகிறது நம்மளுக்கு என்ஓவாக ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகிறப்போ அங்கே கண்ட்ரோல் ஓப்பன் ஆகிற டைமில் நம்ம மோட்டர் வந்து தண்ணி வந்து ஃபுல்லாமே வந்து கட் ஆஃப் ஆயிரும். இதே வந்து மேனுவல் பண்ணுறதுக்கு இதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலேயில் ஒரு அவுட்புட் வந்து செலக்டர் இன்புட்டாக வரும், அப்புறம் மேனுவல் வந்து எடுத்து கொண்டு வந்து ஹோல்ட் டவுன் பாயிண்ட் வந்து கொடுத்துருப்போம். அப்படி கொடுக்குறப்போ நம்ம ஜஸ்ட்டு க்ரீன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்போ ஆன் ஆகும், ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்போ ஆஃப் ஆகும். கண்ட்ரோல் வந்து இந்த இடத்துல மேனுவலாக மாறிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.